தமிழ் சினிமாவில் சிறந்த பாடலாசிரியராகவும் நடிகராகவும் திகழ்பவர் தான் ஸ்னேகன். சின்னத்திரை தொடர்கள் மற்றும் அரசியலில் பிரபலமாக இருந்து வர்றார். இவர் சுமார் 700 படங்களில் 2500 பாடல்களை எழுதியிருக்காரு. முற்போக்கு சிந்தனை, தமிழ் பற்றுடன் இருப்பவர் தான் ஸ்னேகன். பிக்பாஸ் முதல் சீசனில் போட்டியாளராக கலந்துகிட்டாரு. கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியில் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்காரு. ஸ்னேகன் அண்மையில் 8 ஆண்டுகளாக காதலித்த கன்னிகாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கமலஹாசன் தாலி எடுத்து கொடுக்க ஸ்னேகன் மணமகள் கன்னிகா கழுத்துல தாலி கட்டினாரு. இவரின் திருமணம் இந்து முறைப்படி தான் நடந்துச்சு. ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு திருமணத்துக்கு சென்றபோது டைனமிக் திருமணம் என்று கூறி விதவை பெண்கள் மாலை எடுத்து கொடுக்க அதை மணமகன் மணமகளுக்கு அணிவித்தார் ஸ்னேகன். புரட்சி என்ற பெயரில் தாலி கட்டாமல் அந்த திருமணம் நடந்துச்சு. பின்னர் திருமணத்தில் கலந்து கொண்டவர்கள் பாரபட்சம் பார்க்காமல் மணமக்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. தற்போது அந்த வீடியோவை நெட்டிசன்கள் வைரலாக்கி ஸ்னேகன் தனது திருமணத்தில் டைனமிக் திருமண முறையை ஏன் கடைபிடிக்கவில்லை என கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க. இது போல சினிமாவில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.